ஸ்ரீ மகாகுரப்யோ நமஹ. ஹரிஹி ஓம். சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சாரிய மத்யமாம் அஸ்மதாச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம். ஜெம் டிவி நண்பர்களுக்கு எனது வணக்கங்கள். இன்றைய நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி இன்றைய மதமும் நம் மதமே நிகழ்ச்சிக்கு செல்வோம். இன்றைக்கி நம்ம கனகதாரா ஸ்தோத்திரத்துலேருந்து ஒரு ஸ்லோகத்தை விளக்கத்தோடு பார்த்துட்டு நேற்றைய தினத்தின் நீதிக்கதையின் தொடர்ச்சியை காண்போம். கமலே கமலாட்ச வல்லபே த்வாம் கருணா பூர தரங்கிதைரபாங்கை அவலோக்கிய மாம கிஞ்சனானாம் பிரதமம் பாத்திரம் மகிருத்திமம் தயாயாஹ. இந்த ஸ்லோகத்திற்குண்டான விளக்கம். இந்த ஸ்லோகத்தில் வந்து நம்மளோட ஆதிசங்கரை வந்து ரொம்ப எமோஷனலாக மாறி நம்மளோட லக்ஷ்மி மீது இருக்கிற ஒரு பக்தி வந்து ஒரு அருவியாக பொங்கி வர்றது தான் நம்மளோட ஆதிசங்கருக்கு. அதனாலேயே இவர் யூஸ் பண்ணுற வார்த்தைகள்னால் ரொம்ப அழகாக வெளியில் வர்றது என்று சொல்லலாம். இதை எப்படி ஆரம்பிக்கிறார் என்றால், கமலே கமலாட்ச வல்லவே துவாம். கமலே, கமலா என்று பெயர் இருக்காம் நம்ம லக்ஷ்மிக்கு, அதனால் கமலா என்ற நாமத்தை திருநாமத்தை கொண்ட தாயாரே என்று ஆரம்பிக்கிறார் நம்மளோட ஆதிசங்கரர். கமலே கமலாட்ச வல்லபேத்வாம், அதாவது கமலாட்சன் என்று அழைக்கப்படும் தாமரையை போன்ற கண்களை உடையவர் என்று அழைக்கப்படும் விஷ்ணுவுக்கு என்று அழைக்கப்படும் பெருமாளுக்கு துணைவியாக அந்த பெருமாளுக்கு பிரியமானவளாக இருப்பவளே என்று சொல்றார் நம்மளோட ஆதிசங்கரர். கமலே கமலாட்ச வல்லபேத்வாம் கருணா பூர தரங்கிதைர் அபாரங்கைஹி, அதாவது உன்னோட கருணை என்பது நீ காட்டுற அந்த கிருப்பா, அந்த ஒரு கருணை என்பது ஒரு அருவியை போல நிற்காம ஓடிக்கிட்டே இருக்கும். அந்த அந்த ஒரு நதியில, அந்த ஒரு அருவியில வந்து அந்த ஒரு நதியில நான் நீராடணும் என்று ஆசைப்படுறேன் என்று சொல்றாராம் ஆதிசங்கரர். அதனால கருணை என்பது ஒரு நதியை போல எப்படி அந்த இது மலைகள்லேருந்து எப்படி வர்றதோ அது போலவே உன்னோட கருணை என்னும் நதி வந்து உன்னோட பதியாக உன்னோட கணவனாக இருக்கும் நம்மளோட விஷ்ணு கிட்டேந்தான் தொடங்குகிறது. அதனால நான் விஷ்ணுவுக்கு உன்னோட கருணையை காட்டின முதல்ல, அதுக்கப்புறம் எனக்கு காட்டணும் என்று ஆசைப்படுறேன் என்று சொல்றாராம் ஆதிசங்கரர். கமலே கமலாட்ச வல்லபேத்வாம் கருணா பூர தரங்கிதைர் அபாங்கேகி அவலோக்கிய மாமகிஞ்சனானாம் பிரதமம் பாத்திரம் மகிருத்திமம் தயாயாகா, என்கிட்ட எதுவுமே இல்லை என்று ஆதிசங்கரர் கூறுகிறார். என்கிட்ட எதுவுமே இல்லை, இப்போ நான் எதுவுமே இல்லாமல் அனைத்தையும் துறந்து என்கிட்ட இப்போ ஒன்றுமே இல்லை, உன்னோட கருணை வேண்டும்ங்கிற அந்த ஒரு ஆசை மட்டும்தான் என்கிட்ட இருக்கு, அந்த ஒரு ஆசையை நிறைவேற்றணும் என்று வேண்டிக் கொள்கிறாராம் நம்மளோட ஆதிசங்கரர். அப்பேற்பட்ட அந்த ஆசையை நிறைவேற்றி அவலோக்கிய மாமகிஞ்சனானாம் பிரதமம் பாத்திரம் மகிருத்திமம் தயாயாகா, அந்த விஷ்ணு அந்த பெருமாளுக்கு அடுத்தவனாக உன்னோட கருணையை பெற்ற விஷ்ணுவுக்கு அடுத்தவனாக நான் இருக்கணும் என்று ஆசைப்படுகிறேன் லக்ஷ்மி என்று கேட்கிறாராம் நம்மளோட ஆதிசங்கரர். அதனால இவரை யூஸ் பண்ணால் அந்த ஒரு ஒரு வார்த்தையும் அவ்வளோ அழகாக இருக்கும். அதனால் பெருமாளுக்கு முதல்ல கருணை கிடைச்சது, அந்த பெருமாளுக்கு அடுத்தவனாக செகண்ட் பிளேஸ்ல நான் இருக்கணும் என்று ஆசைப்படுறேன் என்று ஆதிசங்கர் லக்ஷ்மியை பார்த்து சொல்றாராம். இந்த ஸ்லோகத்திற்குண்டான விளக்கம் இதுதான். இப்ப நம்ம நேற்றைய தினத்தின் நீதிக்கதையின் தொடர்ச்சியை காண்போம். நம்ம ஏக்நாத், ஏக்நாத் மகாராஜ் என்று அழைக்கப்படும் இந்த பக்தர் நம்மளோட ராமேஸ்வரத்துக்கு போகணும், தீர்த்த யாத்திரை போகணும் என்ற ஒரு யோசனை, ஒரு ஐடியா வரும்போது அதை செயல்படுத்துறதுக்காக ஒரு பிளானை போடுறாராம் இவர். இவர் போட்ட பிளான் என்னென்னா, நம்ம மகாராஷ்டிராவில் இருக்கோம், இங்கேருந்து டைரெக்டாக ராமேஸ்வரத்துக்கு போக வேண்டாம், அது முறையாக இருக்காது, முதல்ல இங்கேருந்து காசிக்கு போவோம், காசிக்கு போயிட்டு காசியில் இருக்கிற அந்த ஜலத்தை, அந்த ஒரு கங்கா ஜலத்தை, கங்கா நீரை வந்து ஒரு பானையில் எடுத்துன்னு நம்ம போகலாம் ராமேஸ்வரத்துக்கு. இங்கே கங்கையிலேருந்து எடுக்கப்பட்ட அந்த ஒரு ஜலத்தை அங்கே ராமேஸ்வரத்தில் கொண்டு போய் சேர்த்தால் அவ்வளவு கோடி புண்ணியம் என்று நமக்கும் ஒரு விஷயத்தை சொல்லித்தராராம் ஏக்நாத் மகாராஜ். அதனால் ராமேஸ்வரத்துக்கு தீர்த்த யாத்திரை போகிறவர்கள் அங்கே ஃபஸ்ட்டு காசிக்கு போயிட்டு அப்புறம்தான் ராமேஸ்வரத்துக்கு போகணும் என்று ஒரு முறையை கற்றுக் கொடுக்குறார் ஏக்நாத். இப்படியே இந்த முறையை பின்பற்றணுங்கிறதுக்காக காசிக்கு போகிறாராம். காசியில் இருக்கிற கங்கையின் ஜலத்தை தன்னோட பானையில் நிரப்பிண்டு அங்கேருந்து அப்படியே ராமேஸ்வரத்தை நோக்கி நடந்து வராராம். இப்படி இவர் நடந்து வரும்போது நடுவில் ஒரு காட்டில் நடந்து போகும்போது ஒரு சம்பவம், அங்கே ஒரு நிகழ்ச்சி நிகழ்ந்தராம். அந்த காட்டில் நம்ம ஏக்நாத் மகாராஜ் பார்த்தது என்ன, அதற்கு அவர் எப்படி ரியாக்ஷன் கொடுத்தார், நாளை தினம் பார்க்கலாம். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.